ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீமி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹோம்மேட் ஃபோம் ஷீட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் ஆக்சுவலி, ஆனால் அது சொதப்பிடுச்சு. பட் இதை போடவே வேணாமான்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம், பரவாயில்லக்கா போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா டைம் கூட ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணுறதுலையே, வேறு கிராஃப்ட் வீடியோ எடுக்கணுன்னா கூட டைம் இல்லை. ஸோ இதை போடவா இல்லை நாளைக்கு வேறு வீடியோ போடவா அப்படின்னு யோசிச்சுட்டு சரின்ட்டு தான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தேன். ஓகே போட சொல்லியிருந்தீங்க, அதனால் போடுறேன். ஓகேவா? ஓகே, இதுக்கு வந்து நான் வந்து காமிச்ச மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் தான் எடுத்திருந்தேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலர் ஷீட் இருக்கு இல்லையா, இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு. இப்போ இதிலேருந்து ஒரு நாலு பீஸ் நான் கட் பண்ணி அதில் வச்சுக்கிறேன், ஒரே மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கட்டர் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே வருது. ஸோ வந்து கட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாலு இது கட் பண்ணிவிட்டு எடுத்ததுக்கப்புறமா ஃபெவிகாலில் கொஞ்சம் க்ளூ கலந்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணி விட்டுருங்க. அந்த பேப்பரில் அப்ளை பண்ணி பேப்பரில் அப்படியே ரெண்டு ரெண்டாக நான் மேலே ரெண்டு கீழே ரெண்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரை நான் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சேன். இதில் என்ன சொதைப்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அது வந்து அது மேலே ஒட்டவே இல்லை, அதான் பிரச்சனை. அது சுத்தமாக நிற்கவே மாட்டேன்ருந்துச்சி. ஆக்சுவலி இதை வச்சுட்டு அதுக்கு மேலே அயன் பண்ணலான் இருந்தேன், அது கொஞ்சம் கூட ஒட்டலை. ஒட்டினா தானே அதுக்கு மேலே ஏதாவது பண்ண முடியும். ஸோ வந்து ஒட்டவே இல்லை, எனக்கே கடுப்பாயிடுச்சு. ஸோ அதை அப்படியே வச்சுட்டேன். இதுக்கு மேலேயும் ஒரு பேப்பர் ஒட்டலாங்கிறதுக்காக தான் க்ளூ அதுலேயுமே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சேன். இது ஆக்சுவலாக கரெக்டாக ஒட்டி இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அது சரியாக வரலைங்கிறதா நான் வச்சுட்டு இன்னொரு இதில் ரோஸ் மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இதை இதையுமே இன்னும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் காமிச்சில ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஷீட் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி வளைவு வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் ரோஸ் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருந்தேன். ரோஸ் வந்து செஞ்சேன், பட் வந்து அது கரெக்டாக ஸ்ட்ரக்சராக வரலை. அதனாலுமே அதுவுமே ரெண்டாவது மெத்தடும் சொதைப்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபெவிகால் நல்லா காயணுங்கிறதுனால இது ஃபெவிபான் போட்டே ஒட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸ் கட் பண்ணி வச்சு சேர்த்து ஒட்டினேன், பட் அது ரோஸ் மாதிரி வரல, நல்லா நீட்டாக வரல. ஸோ இதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சரி, இன்னும் நம்ம பேப்பர் ரோஸ் பண்ணுவோம் இல்லையா, ரவுண்டாக கட் பண்ணி அதை மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி கட் பண்ணேன். கட் பண்ணி கட் பண்ணி ஸ்பாஞ்சு தான் கம்மியாச்சு, ஒரு குட்டி பீஸ் தான் மீதி இருந்தது. ஓகேவா? இதில் வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு பேப்பர் ரோஸ் செய்வோம் இல்லையா, அது மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு ரவுண்டாக கட் பண்ணேன். வரலை, இதுலேயும் நீட்டாகவே வரலை, ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு போயிடுச்சு. தம்பி வேற இதில் கொஞ்சம் குத்தி குத்தி வச்சுருந்தேன் இடையில, அந்த இதில் ஒரு லைட்டாக கிழிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால என்னென்னு தெரில. ஆனால் நீங்கள் ட்ரெஸ்லாம் வாங்கினீங்கன்னா அதில் இந்த மாதிரி ஸ்பாஞ்சு ஷீட்டாகவே இருக்கும். இது வந்து பெரிய ஸ்பாஞ்சு இருக்குது, நம்ம கட் பண்ண நீட்டாக வரல இல்லையா. நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு ஷீட்டாகவே கிடைக்கும், அந்த மாதிரி ஃபோம் ஷீட் இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், அது வந்து நல்லா வரும். சரியா? ஓகே, இன்றைக்கி எப்படியாவது ஃபோம் ஷீட் கிராஃப்ட் போட்டலான்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணேன், மூணு மெத்தடும் சொதப்பிடுச்சு. ஓகேவா? பட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் மெத்தட், ஒரு கரெக்டான மெத்தட் ட்ரை பண்ணி கண்டிப்பாக வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஓகேவா? ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணால் தான் நான் காமிச்சிருக்கேன் அவ்வளோதான். ஓகேவா? அண்ட் நாளைக்கு லைவ் வந்து நைட்டு 8 மணிக்கு வரலாம், அந்த டைமில் தான் கொஞ்சம் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ அந்த டைம் வாங்க, நாளைக்கு 8 மணிக்கு லைவ். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ என்னென்னு தெரியல, என்னை சொதப்பிடுச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.